கண்ணு மூடினா ஒளி தெரியுதுங்க, அப்ப எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சா, நான் அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்தன்ற, இதை பார்த்தன்ற, இங்க போனங்கிற, அங்க போனங்கிற புருவமத்திக்குள் அருட்பெருஞ்சோதி நீ பார்த்தாயா, அதை தான் அவர் கேட்கிறாரு வள்ளல் பெருமான். எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீங்கள் மறக்க வச்சுற மைண்ட் இருக்குது, அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. அதற்கும் அப்பால் என்ன இருக்குன்னு ட்ராவல் பண்ணி போகணும், அங்கேயே நின்றக்கூடாது. அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், இதுக்கடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் வந்துருச்சா, சரி நல்லா ஜாலியாக அனுபவிக்கணும் அந்த அனுபவத்தை, அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அடுத்து அந்த அனுபவத்துக்கு இயங்கக்கூடாது. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய நிறுவன தலைவர் மகாவிஷ்ணு ஐயா அவர்களே, நான் சென்னையிலிருந்து பேராசிரியர் குமார் பேசுகிறேன். நான் மாநில கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நானும் ஒரு பார்வையற்ற பேராசிரியர். இங்கே சென்னையிலே ஒரு 10 பெண்கள், பட்டம் பெற்ற பெண்களை தங்கி அவர்களுக்கு அரசு பணி கிடைப்பதற்காக உணவு உடை இவையெல்லாம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கு ஒரு பெரிய உதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பார்வையற்ற 10 பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற கூடிய ஒரு இடத்திலே இன்றைக்கி நம்மளுடைய அறக்கட்டளை இருந்திருக்கிறது. மகாவிஷ்ணு ஐயா இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுடைய ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையிலே பாரதி இல்லம் அப்படின்னு பாரதியினுடைய பெயரை வச்சுருக்கோம். அந்த பாரதிக்கு எப்படி அந்த பராசக்தி வந்து உதவி செய்து பாரதியினுடைய அந்த கவிதையெல்லாம் உயர்த்தினாலோ, அப்படி ஏழ்மையாக இருக்கிற எங்களுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமாக அதுவும் மகாவிஷ்ணு ஐயா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கிற எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அது எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளால் மட்டும்தான் முடியும். அந்த பரம்பொருள் தான் எங்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த எங்களுக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோளை வச்சு, எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லோருக்கும் நல்லதையே செய்யணும், அந்த பரம்பொருள் எல்லோரையும் காக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கண்ணு மூடினா ஒளி தெரியுதுங்க, அப்போ எனக்கு ஞானம் கிடச்சிருச்சா, நான் அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகிகள், நிறைய தவம் செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேள்விகளை வந்து எழுப்புறீங்க. அவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா, அருட்பெரும் ஜோதியே தெரிந்தாலும் நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணவும் கூடாது, பெருமைப்படவும் கூடாது, திமிர் பண்ணவும் கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அது வாட்டி தெரிஞ்சுட்டு போதும், பேசாமல் பார்க்கணும். இதுதான் உச்சகட்ட ஞானம் நிலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மனம் என்பது தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே போகும்போது உங்களுக்கு பல காட்சிகளை கொடுக்கும், பல மாய தோற்றங்களை கொடுக்கும், பல பிம்பங்களை கொடுக்கும். ஸோ நான் பார்த்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் பார்த்தே தீரணும்னு நான் சொன்னால் கூட உங்களால் அதை பார்க்க முடியாது. நான் பார்த்தனா பார்க்கலையான்றவங்கள இப்போ போகாதீங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் சொன்னால் கூட நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, நான் பார்த்த மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்கன்னு எப்படி தெரியும், அதை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும்? அப்போ இந்த பயிற்சி என்பதை நீங்கள் தினமும் செய்து கொண்டே வரும்போது உங்களது புருவமத்திக்குள் ஜோதியை பார்க்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்கிறார். என்ன சொல்றாரு, அதை பார்த்தன்ற, இதை பார்த்தன்ற, இங்க போனங்கிற, அங்க போனங்கிற புருவமத்திக்குள் அருட்பெருஞ்சோதியை நீ பார்த்தாயா, அதை தான் அவர் கேட்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, தவம் செய்து இயல்பாக திமிர்த்தன் எல்லாம் மனித தன்மையிலே இருக்கணும், அகங்காரத்தின் தன்மை இல்லாம, ஈகோ இல்லாம, ஃப்ரீயா கேஷுவலா தவம் பண்ணிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் வரணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒளி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நான் இந்த நிலைக்கு போயிட்டேன், அந்த நிலைக்கு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது. அதுவே உங்களுக்கு பிற்காலத்தில் ஏகப்பட்ட சரிவுகளை யோகத்தில் ஏற்படுத்தும். எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீங்கள் மறக்க வச்சுற மைண்ட் இருக்குது, அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெருஞ்சோதியே பார்த்தாலே நீங்கள் அலட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன சின்ன ஒலி அப்பப்போ வந்துட்டு போகும், சில நேரத்தில் ஸ்டெபிளாக நிற்கும், சில ஒலியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக நிற்கும், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒலியாக தெரியும், டக்குன்னு காணாமல் போகும்.
எப்படி வேணுமானாலும் நடக்கலாம். அவங்கவுங்க உடல் சீதோஷ நிலையை பொறுத்தது, அவங்கவுங்க வாங்கி வந்த கர்ம வினைகளை பொறுத்தது, அவங்கவுங்க செய்த புண்ணிய செயல்களை பொறுத்து தான் இறைவன் என்பது அந்த அருளை உங்களுக்கு கொடுப்பார். பயிற்சி சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் எங்க வேலை. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதியை காட்டுறது, மற்ற விஷயங்களை உணர்றது எல்லாமே உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் உலகத்தை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள பாருங்கன்றேன். உங்களுக்குள்ள இறைவனை பார்க்கும் போது அனைத்தும் தானாகவே புரியும். இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது தவம் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது. ஏன் குழப்பிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இது பல மாய தோற்றங்களை ஏற்படுத்தும், பல பிம்பங்களை ஏற்படுத்தும், பல ஒளி போன்ற பல விஷயங்களை ஏற்படுத்தும். நீங்க எதுக்கு ரொம்ப ஏங்குறீங்களோ அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சு உங்களை ஏமாத்தும். ஒரு கட்டத்துல அப்படிலாம் பண்ணும். எதுக்காக நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்களோ அந்த பொருளை உங்க கண்ணு முன்னாடி காமிச்சு நீ அச்சீவ் பண்ணிட்டலாம் சொல்லி ஏமாத்தும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அருப்பெருஞ்சோதி நிலைன்றது சமாதி நிலையை கடந்த நிலை. அதுல மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் அதை நீங்க முதல்ல உணரவே முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீ அந்த நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ இந்த ஸ்டேட்டை பார்த்துட்டேன்னு உங்களுக்கு அது சொல்லுதுன்னா உங்க மைண்டு வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். மைண்டு வேலை செய்யும் போது எப்படி நீங்க அந்த நிலைக்கு நீங்க போவீங்க? பார்க்கும்போது பேச முடியாது, பேசிட்டு இருக்கும்போது பார்க்க முடியாது. அப்போ உங்க மைண்டு பேசுதுன்னாவே அந்த இடத்துல அது பொய்யான தோற்றம் தான் அர்த்தம். இதை தான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா, த ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் இஸ் ரீச்சிங் த எம்டினஸ். சூஃபிஸ் காலிங் இட் அஸ் ஃபனா, ஆல் அதர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் மைண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, உண்மையான ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக சாதனை என்பது மனமற்ற நிலையை ஸ்டெபுளா அடைகிறது மட்டும்தான். இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்லாம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சூஃபிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சித்தர்கள் அவங்க சூஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதை ஃபனா அப்படின்றாங்க. அதான் மைண்ட்லெஸ் ஸ்டேட், அது சூனிய நிலைய ஃபனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இதை நீங்க அடையிற வரைக்கும் நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டிராவல, நீங்க காத்துல பறந்தாலும் சரி, தண்ணியில நடந்தாலும் சரி, நெருப்போட நெருப்பு கரைஞ்சு போனாலும் சரி, ஒரே நேரத்தில் எட்டு இடத்துல காட்சி கொடுத்தாலும் சரி, பல பொருட்களை அப்படின்றதுக்குள்ள கிரியேட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே மைண்டு பண்ணக்கூடிய ட்ரிக்கு தான். இது எல்லாமே சித்துக்கள் தான். இது உங்களை மோட்ச பாதைக்கு கொண்டு செல்லாது. இதெல்லாம் ஜஸ்ட் மைண்டு கேம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணும்போது எத்தனை பொருட்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தாலும், நீங்கள் பயிற்சி பண்ணும்போது எத்தனை ஆற்றல் உங்களுக்கு வந்தாலும், நீங்கள் பயிற்சி பண்ணும்போது எவ்வளவோ பெரிய விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும், அதற்கும் அப்பால் என்ன இருக்குன்னு டிராவல் பண்ணி போகணும். அங்கேயே நின்றக்கூடாது. அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால். இதுக்கடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் வந்துருச்சா, சரி நல்லா ஜாலியாக அனுபவிக்கணும் அந்த அனுபவத்தை. அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அடுத்து அந்த அனுபவத்துக்கு ஏங்கக்கூடாது. அடுத்து அந்த அனுபவத்துக்கு ஏங்காம வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத அந்த தன்மையில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது தியானத்தில் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடைவீர்கள். ஏனென்றால் இந்த மைண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களை குளிர்ந்ததில் தான் பார்க்கும், எப்பயாவது எதையாவது கோர்த்து விட தான் பார்க்கும். இதை மட்டும் நன்றாக மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய நிலை அடைந்தாலும் அந்த நிலை நீ அடையாத மாதிரியே நடிக்கணும் இந்த உலகத்தில். அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு செய்வினை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, பல உயர்ந்த நிலை ஞானிகள், பல உயர்ந்த நிலை யோகிகள் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, ஆன்மீக அனுபவங்களை வெளியே சொல்லி கதர்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க. பிரம்ம ரகசியங்களை வெளியில் நிறைய சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் பேசுறதுல பிரம்ம ரகசியம்லாம் கிடையாது, உணர்ந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன். நானும் உணர்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது, நிறைய பிரம்ம ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாது, நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்காது. நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இந்த பாதையில் உங்களை ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ண வைக்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேனே தவிர, மற்றபடி உச்சகட்ட ஆன்மீக நிலை என்பது மனமற்ற நிலை தான். அந்த மனமற்ற நிலையை கடந்த நிலையில் ஜோதியை பார்க்கறதுன்னு இருக்கா தான் ஞானத்தை பார்ப்பது, ஞானத்தை பெறுவது. அதை பரம்பொருள் யோகம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஒருவேளை பரம்பொருள் யோகம் பண்ணாதான் அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த யோகம் பிடித்திருக்கிறதோ அந்த யோகத்தில் நிலை பெறுங்கள், அந்த யோகத்தையே தொடர்ச்சியாக செய்யுங்கள். அந்த யோகம் உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும். ஆயிரக்கணக்கான பயிற்சிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான தவங்கள் இருக்கு. கண்டதை பண்ணாம ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய்ன்ற மாதிரி எதை சூஸ் பண்ணணுன்ற அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒன்னை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன்னை மட்டும் பண்ணுங்க, வேற எதையுமே பண்ணாதீங்க. அந்த நிலை உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு தானாகவே அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும், அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம்,
பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். ஹார்மோன் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.